இந்தியாவால் காஷ்மீர் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என மலேசிய பிரதமர் மகாதீர் முகமத் ஐநா எழுபத்தி நான்காவது மாநாட்டில் பேசியதற்கு இந்தியா எதிர்வினையாற்றியுள்ளது இரு நாடுகள் இடையே இருக்கும் நட்புறவை கருத்தில் கொண்டு இது போன்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது பிற சமஸ்தானங்களைப் போலவே காஷ்மீரும் இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னரே இந்தியாவுடன் இணைந்தது பாகிஸ்தான் சட்டவிரோதமாக படையெடுத்து ஜம்மு காஷ்மீரின் பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டது என இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறையின் செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் இன்று டெல்லியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் காஷ்மீர் விவகாரம் தொடர்பான ஐநாவின் தீர்மானம் உள்ள போதிலும் அப்பகுதி வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று மகாதீர் பேசியிருந்தார் அமைதியான வழிமுறைகளின் மூலம் காஷ்மீர் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் இல்லையெனில் ஐநாவின் கோரிக்கைகளை புறக்கணிப்பது என்பது சட்ட நீதியை புறக்கணிப்பதற்கு ஒப்பானது என்றார் துருக்கி அரசும் காஷ்மீர் பிரச்சினையை அப்போது ஐநாவில் எழுப்பியிருந்தது துருக்கி அரசு முழுக்க முழுக்க இந்தியாவின் உள்நாட்டு விவகாரமான காஷ்மீர் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் முன் அவர்களிடம் கள நிலவரம் என்ன என்பதை எடுத்துரைப்போம் என ரவிஷ் குமார் தெரிவித்துள்ளார். There have been repeated statements by the Turkish, Turkish government you know from their foreign ministry on a matter which is completely internal to India. These statements are factually incorrect, biased and unwarranted. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டுக்கு வருமாறு அந்நாட்டு மக்களுக்கு அறைக்கூவல் விடுத்தது குறித்து விமர்சனம் செய்த ரவீஷ்குமார் இம்ரான்கான் ஐநா பொது கூட்டத்தில் மக்களை தூண்டும் விதத்தில் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிட்டார் என்று கூறினார் இம்ரான்கானுக்கு சர்வதேச உறவுகளை எவ்வாறு மேற்கொள்வது என்று தெரியவில்லை அவர் இந்தியாவுக்கு எதிரான ஜிஹாதுக்கு அழைப்பு விடுத்தார் அது அவர்களுக்கு இயல்பானதுதான் என்றார் ரவீஷ்குமார்